ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஓரி ஃப்ளேம் லவ் நேச்சர் ரேடியன்ஸ் ஃபேஷியல் கிட் வச்சு பார்லர் ஸ்டைல் ஃபேஷியல் தான் பார்க்க போகிறோம் இது ப்ரொமோ வீடியோவில் என்னோட சிஸ்டர் ஓரி ஃப்ளேமில் மேனேஜர் லெவலில் இருக்காங்க ஸோ என்னோட சிஸ்டர் ஆஃபர் பண்ணன கிட் தான் இது ஸோ உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஃபேஷியல் பார்லரில் எப்படி பண்ணுவாங்கன்னு தான் இந்த வீடியோவில் இருக்கும் இன்றைக்கி என்னோடய ஃபேஷியல் மாடலாக என் தம்பி தான் இருக்கான் அவனுக்கு நிறைய பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருக்குது ஒயிட் ஹர்ட்ஸும் நிறைய இருக்குது கேமராவில் ஒழுங்காக தெரியல ஸ்க்ரப்பிங் அண்டு பிளாக் ஹெர்ட்ஸ் ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் லவ் நேச்சர் ரேடியன்ஸ் ஃபே ஃபேஸ் வாஷ் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் இருக்கிற டர்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும் ஒன் டு டூ மினிட்ஸ் வரைக்கும் தான் இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணணும் நான் ஸ்டெ சேம் ஸ்டெப்ஸ் வச்சு வீட்டிலே கிடைக்கிற நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி ஃபேஷியல் பண்ணலான்னு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஐ பட்டன்லாம் கொடுக்குறேன் டூ டு த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தென் அதை வைப் பண்ணி எடுத்துடலாம் டூ இன்டூ ஸ்பீடில் போகிறனால இவ்வளோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது தென் வைப்பிங்க்கு நான் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்லரில் இப்படி தான் பண்ணுவாங்க ஸோ அதே மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன் அண்ட் அந்த ஸ்பாஞ்சை பாருங்கள் எவ்வளோ டர்ட்ஸ் வந்திருக்குன்னு நல்ல நிறைய டர்ட்ஸ் ஃபேஸில் இருந்த டர்ட்ஸ் எல்லாமே வந்துடுச்சு தென் ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ண போகிறோம் ரேடியன்ஸ் ஃபேஸ் ஸ்க்ரப் போட்டு செகண்ட் ஸ்டெப் பண்ணுறோம் அவனோட ஃபேஸ் நல்ல டர்ன் ஆகி டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் அங்கங்கேயா இருக்குது ஸோ எல்லாம் நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் நம்ம ரொம்ப ஜென்டிலாக மைல்டாக தான் பண்ணணும் இதில் உள்ள பார்ட்டிகிள்ஸ் வந்து ஸ்க்ரப் பார்ட்டிகிள்ஸ் ரொம்பவே மைல்டாக தான் இருக்கும் ஸோ ஜென்டிலாக இதுவும் ஜென்டிலாக பண்ணால் போது நம்ம எந்த ஸ்க்ரப் பண்ணாலுமே ரொம்ப ஜென்டிலாக இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணால் நமக்கு வந்து எஃபெக்ட் இன்னும் அதிகமாக கிடைக்கும் ஸோ பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் லூசனப் ஆகி வெளியே வர ஸ்டார்ட் ஆகும் சர்க்குலர் மோஷனில் நெத்தியில் அண்ட் சீக்ஸில் நம்ம மூக்கில் தான் நிறைய பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும் ஸோ நோஸ் பார்ட்டை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம் ஸ்க்ரப் பண்ணும்போது டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி போயிடும் இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது ஜஸ்ட் பார்லர் ஸ்டைல் ஃபேஷியல் எப்படின்னு தான் பார்க்குறோம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸை வைப் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஃபேஷியல் பண்ணிவிட்டு மினிமம் டூ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் வேறு சார்ஜ் பண்ணுவேன் சிங்கிள் ஃபேஷியலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு மட்டும்தான் ஃபேஷியல் பண்ணுவேன் ஃபேஸ் வைப் பண்ணதும் ஃபேஸ் இப்படி தான் இருக்குது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஆச்சு தென் ஸ்டெப் த்ரீ ஸ்டீமிங் பண்ணணும் ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்சு மேலே டவல் போட்டு நல்லா ஆவி பிடிக்கிற மாதிரி ஸ்டீம் பண்ண வச்சுட்டேன் நல்லா ஸ்வெட் ஆகிற மாதிரி ஸ்டீம் பண்ண வச்சாச்சு நல்லா ஸ்வெட் ஆகி இருக்குது இந்த மாதிரி ஆகணும் அப்போ தான் போர்ஸ் லூசன் அப் ஆகி ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் எடுக்க ஈஸியாக இருக்கும் ஸோ சேஃப்டி பின்னோட பேக் சைடு இருக்கு இல்லையா அதை வச்சு தான் நம்ம ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ண போகிறோம் அவனோட நோஸில் நிறையவே பிளாக் ஹெட்ஸ் ஒயிட்ஹர்ட்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஒயிட் ஹர்ட்ஸ் வந்திருக்குன்னு இந்த மாதிரி தான் ரிமூவ் பண்ணணும் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும் பட் எஃபெக்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் ஃபோர் மசாஜ் ஜெல் ரேடியன்ஸ் ஃபேஸ் ஜெல் வச்சு மசாஜ் பண்ணணும் ஃபேஸ் ஃபுல்லாகவே மசாஜ் ஜெல் ரொம்பவே கம்மியாக தான் தேவைப்படும் இந்த ஃபேஸ் ஃபேஷியல் கிட் வச்சு டென் டு ஃபிஃப்டீன் ஃபே ஃபேஷியல்ஸ் நான் பண்ணி ஆயிடுச்சு இன்னுமே மீதி இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபேஷியல்ஸ் வரைக்கும் பண்ணலான்னு நினைக்கிறேன் மசாஜ் வந்து டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணணும் இந்த ஃபேஸ் ஜெல்ல தான் நமக்கு ரேடியன்ஸ் க்ளோ கிடைக்கிறது நல்லா மசாஜ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு க்ளோ கொடுக்கும் ஃபேஸுக்கு சேம் ஸ்டெப்ஸ் தான் போன வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் பட் அது வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்ச ஃபேஷியல் இது ப்ராடக்ட் ஃபேஷியல் இந்த மாதிரி நெத்தியில் அப் அண்ட் டவுன் டைரக்ஷனில் பண்ணணும் மசாஜ் பண்ணணும் போன வீடியோவில் ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் மாடல் வச்சு ஃபேஷியல் பண்ணுங்கன்னு அவங்களுக்காக தான் ஒரு மாடல் வச்சு ஃபேஷியல் ஸோ சேம் ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் எந்த ஃபேஷியல் பண்ணினாலுமே இதே மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும் சீக்ஸாக அவர்ட் டேரக்ஷனில் மசாஜ் பண்ணணும் ஸோ நம்ம ஃபேஸ் வந்து சாக் ஆகாமல் லிஃப்ட் அப் ஆகி இருக்கும் ஃபேஷியல்ஸ் வந்து ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணலாம் ஆர் வீக்லி ஒன்ஸ் ஆர் வைஸ் யூஸ் பண்ணலாம் ஓரிஃப்ளேம் ப்ராடக்ட்ஸ் வந்து அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது பட் அது வந்து ஃபேக் ப்ராடக்ட்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது இதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்கணுன்னா நீங்கள் அதோட ஓன் வெப்சைட் ஆர் ப்ராண்ட் கிட்டே வாங்குங்க அப்போ தான் அது வந்து ஒரிஜினல் ப்ராடக்டாக இருக்கும் ஸோ சைட் எஃபெக்ட்ஸும் கொடுக்காது நீங்கள் இதை வந்து வேறு வெப்சைட்ஸில் அவர் வேறு பிளாட்ஃபார்மில் வாங்குனீங்கன்னா அது வந்து ஃபேக்காக இப்போ நிறையவே ஃபேக் ப்ராடக்ட்ஸ் இறங்கியிருக்கு ஸோ அது மாதிரி இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஐ எல்லாம் ரிங் ஃபிங்கர் வச்சு நல்லா ஐ மசாஜ் பண்ணி கொடுத்துக்கோங்க நம் வீடியோவில் பண்ணுற மாதிரியே நீங்கள் மசாஜ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ளோ நல்லா கிடைக்கும் நம்ம சீக்ஸ் கிட்ட நெத்தியில் இதில் எல்லாமே நல்லா க்ளோ கிடைக்கும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மசாஜ் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க தென் ஒன்ஸ் அகெயின் மசாஜ் பண்ணிவிட்டு மசாஜில் மேலே ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணணும் டூ இன்டூ ஸ்பீடில் வச்சுருக்கனால ஃபாஸ்ட்டாக மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்குது இது மாதிரி நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி மசாஜ் பண்ணுங்கள் ஸோ பட் ப்ளட் சர்க்குலேஷன் ஸ்டிமுலேட் ஆகி நம்ம ஃபேஸை க்ளோயிங்காக காமிக்கும் டென் மினிட்ஸ் கழிஞ்சு ஒன்ஸ் அகெயின் நம்ம மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸ் மாஸ்க் போட்டுடலாம் ரேடியன்ஸோ ரேடியன்ஸோட ஃபேஸ் மாஸ்க்கு ஃபேஸ் மாஸ்க் கொஞ்சமாக கையில் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ரை ஆக விட்டுருங்க ட்ரை ஆன அப்புறம் மாஸ்க் ஃபேஸ் மாஸ்க் எல்லாமே ஃபேஸில் அப்சர்வ் ஆகி ஃபேஸில் எதுவும் இல்லாத மாதிரி இருக்கும் தென் அந்த ஃபேஸ் மாஸ்கை வைப் பண்ணி எடுத்தாச்சு நீட்டாக கிளியராக வைப் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இப்போ பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் போய் ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக ஃபீல் ஆகுது நல்லா க்ளோயிங்காக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னா அப்புறம் ஃபேஷியல் பண்ணும்போது இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ தேட் நம்ம ஃபேஷியல் பார்லர் ஸ்டைல் ஃபேஷியல் மாதிரி கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் டாடா சி யூ டேக் கேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க